ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டடி டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஆன்லைன் கிளாஸ்னால சின்ன குழந்தைங்க கூட ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை சரி பண்ணக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, இப்போ ஆன்லைன் கிளாஸ் வந்ததால் குறைஞ்சபட்சம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையுமே மொபைல் ஃபோன் இருக்குது. இதனால் அவங்க கண் ரொம்பவே பாதிக்கப்படுது. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய குழந்தைங்களுக்கு ஐ ப்ராப்ளம்ஸ் வந்து டாக்டர்ஸை கூட கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை சரி பண்ண மொபைலேருந்து டிவிக்கு கனெக்ட் பண்ணி படிக்கலாம். அப்படி படிக்கும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின் பண்ணி படிச்சுக்கோங்க, இல்லைனா லேப்டாப்பில் கூட கனெக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். டிப் நம்பர் 2, ஃபுட்ஸ் தான். ஒரு சாப்பாடு அப்படின்றது தேர்ந்தெடுக்கிறது தான் முக்கியம். ஒரு ஃபுட்ஸை தேர்ந்தெடுக்கிறது தான் முக்கியம். அதுவும் அதை ஹெல்த்தியான ஃபுட்ஸாக தேர்ந்தெடுக்கிறது அதை விட முக்கியம். ஜங்க் ஃபுட்ஸை அதிகமாக எடுத்துக்காதீங்க. ஜங்க் ஃபுட்ஸை அதிகமாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு, நீங்கள் படிக்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா மெமரி பவர் கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட்ஸை அதிகமாக சேர்த்துக்காதீங்க. கண்களை பாதுகாக்கக்கூடிய கேரட், பப்பாயா போன்ற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான ஃபுட்ஸை கூட ஹெல்த்தியான ஃபுட்ஸை எடுத்துக்கோங்க. டிப் நம்பர் 3, ஸ்டடி டேபிள். எந்த அளவுக்கு ஸ்டடி டேபிளை மெஸ்ஸியாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு சோம்பேறியாக இருக்கும். ஸோ ஸ்டடி டேபிளை ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வேஸ்ட்டாக போன பாக்ஸை வச்சு கூட இப்படி கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். டிப் நம்பர் 4, நம்ம படிக்கும்போது ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து தடுக்கும். எக்ஸாம்பிள், சவுண்ட்ஸ், டிவி, மொபைல் ஃபோன் எக்ஸெட்ரா. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராமல் இருக்கணும்னா சவுண்டு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இடத்துல உட்காந்து படிச்சுக்கோங்க. டிப் நம்பர் 4, நீங்கள் படிக்கும்போது கோட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் வேர்ட்ஸை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எழுதி வச்சுக்கும்போது படிக்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவ் வேர்ப்ஸ் கிடைக்கும். ஸோ இதை டைப் பண்ணி பாருங்கள் அண்ட் டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. டிப் நம்பர் 5, கொஞ்ச நேரம் படித்து முடிச்சதுக்கப்புறமா பிரேக் எடுத்துக்கோங்க. மியூசிக் கேட்டுக்கலாம், இன்டோர் கேம்ஸ் விளையாடிக்கலாம் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ் கூட விளையாடிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் லைக் கொடுக்கறது தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ கூட நல்ல ஸ்டடி டிப்ஸ் வீடியோவாக இருக்கும். அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.